அவர்கள் உரிமைக்கு உரிமைகளுக்காக போராடிய இயக்கம் மனிதர்களை நீங்க வாழ வச்சீங்களா இப்போ உதுமனாமா உலகத்தவே வழி நடத்தினடா தமிழே உலகத்தவே வழி நடத்தின மதம்டா இந்து மதம் முதலும் முடிவும் இல்லாத மதம்டா இந்து மதம் இதெல்லாம் பேசுறீங்க வச்சுக்க பொய்யும் பிராடும் பேசுங்க நாசமா போவீங்க விளங்க மாட்டேங்க வீணா போவீங்க இந்த உலகத்துக்கே வழியாட்டுறதுக்கு திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் சிவ சிந்தாமணியும் அகநானூறு புறநானூறுனு படைச்சு மனிதன் எப்படி வாழணும் எப்படி கல்யாணம் படிக்கணும் எப்படி இதுவனோ பிள்ளைய பார்க்கணும் எப்படி வளர்க்கணும் எப்படி பாடம் சொல்லி கொடுக்கணும் எப்படி படிக்கணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த தமிழ் சமூகத்தை மனித மனிதர்களாக வாழ வச்சுரு இவங்களாம் இவங்களுக்கு முன்னாடி நாங்கள் நொட்டிக்கிட்டு இருந்தா நம்ம மூதாதையர் நம்ம முப்பாட்டை எல்லாம் வந்து படிக்காத தற்கொலிகளாக இருந்தார்களா இவருக்கு வந்து படிக்க வச்சார்களா அப்ப என்னென்ன பிரச்சனை உரிமைக்காக போராடினாருக்கலாம் எந்த உரிமைக்கு போராடின தமிழ்நாட்டுல திமுக ஒரு இடத்துல ஒரு இவங்க வந்து பட்டியலின சமுதாயப்பா இவங்க நாங்கள் கோயிலுக்கு போடுறதுக்காக போராடுறா சொல்லுவியா நீ அதெல்லாம் விடாப்பா தண்ணி குடிக்க உரிமை இருக்காப்பா தண்ணி உடிக்க தண்ணிக்குள்ள என்னன்னு கலந்து விடுறியா அதை கேட்க துப்பு இல்லை வக்கு இல்ல இங்க வந்துட்டு வந்து நீங்க எங்க உரிமைக்கு என்ன உரிமை நீங்க இது இதுவண்ணது உலகத்தையே தெரியுமே இந்தியாவே வேணாம் எங்களை வந்து மத் மட்ராஸை வந்து மதராசி பட்டணத்தை இங்கிலாந்துல இருந்து அப்படின்னு சொன்ன டீம் தான்டா நீங்க உங்க டீம் உங்க வரலாறாதானே நீதி கட்சி வரலாறாதானே நீங்க வந்து எங்களை பார்த்தா மனுஷன் மனுஷனை நீங்க எங்களை மாத்தனீங்களா இன்னும் நீங்க மனுஷனா இருக்கீங்களா இந்த தமிழை வந்து ஆதிகாலத்தை தொட்டு வந்து இருக்கியா ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா நீங்க வாழ்கிறீங்களா அப்படி ஆஹ் இந்த திருமணம் கடந்த உறவுங்கிற கல்லக்காதல் பண்ணனா அதுக்கு வந்து எப்படி முட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு திருமணம் கடந்த உறவுன்னு சொல்ற உழைச்சி சாப்பிடணும் சொல்றியா தமிழே அப்படித்தையும் இதுவரை வாழ்ந்துகிட்டு இருக்கியா ஓ தமிழே நீங்க எப்படி இருக்கீங்களா உழைச்சு சாப்பிடுறீங்களா ஊரை மாத்தி உலையில ஓட்டு கொல்லு அடிச்சு ஊழல் பண்ணி வாழ்ந்துட்டு நீங்க எங்க உரிமைக்காக போராடுறீங்க எங்க மனுஷனை மாத்தனீங்களா நீங்க முதல் மனிதனானங்கப்பா நீங்க சிப்பிப்பாரதானா நீங்க பாறை கூட விவரமானதா இருக்கு நீங்க அதை விட மோசம் கொத்தடிமையா இருக்கீங்க இருபத்தி ஒன்னா நூற்றாண்டுல கொத்தடிமையா இருக்க ஒரே ஆளுனா திமுக ஊபி உடன்பிறப்பு மட்டும்தான் கொத்தடிமையா இருக்குது நீங்க எங்களை வந்து உரிமைக்காக போடுறானே சொல்றீங்க இதெல்லாம் ஒரு அளவு நம்ம வாய்க்கு வந்தபடி இல்லாம பேசுறது இப்பெல்லாம் பேசாதீங்கப்பா வந்து மொத மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபது கணக்கா இருக்காதீங்கப்பா இப்ப எல்லாம் வந்து எல்லாம் வந்து பேஸ்புக் வாட்ஸ்அப்ல வந்துடும் உங்க பிராட் துறம் தெரிஞ்சிடான் நான் இப்ப வந்து பூச ஒரு ட்ரெண்டு ஆரம்பிச்சுக்கேன் இங்க ஒரு ஐயரை கூப்பிடுறது அவர் அவர் ஐயர் பாசை பெரிய என்ன பேஸ் சூப்பரால் சூப்பராக சேகர்பாபு இஸ் அல்டிமேட் சூப்பராக சீரால் நொற்றால் இப்படியே பேசி இப்படியே கடத்திக்கிட்டு அது ஒரே ஆளத்தையும் கூட வாடகைக்கு ஏன்னா காசு இரநூவா உப்பு எத்தனையோ ஒரு கே அவனை போய் பூனில் போட்டு விட்டு வந்து கூட நின்று பேச சொல்ல முடியாதுன்னா அவரும் ரிட்டையர்டு பீஸை வந்து அவர் ஆனால் என்னென்னா அவர் வந்து எதுக்காகனா ரெண்டு தொடர்ந்து அவரவே நடிக்க விட்றாங்க அவர் ஸ்டாலின் ஐயா கூட படித்தவர் படிச்சிருப்பாருவரு படிச்சா இருக்கல கூட ப பள்ளிக்கூடம் போனவராக இருப்பார் இல்ல கல்லூரி போனவராக இருப்பார் அவரை கூட வந்து என்ன அதுவும் அந்த ஷிஃப்ட்டு காரு இவர் கரெக்டா இருக்காப்ல டி மட்டும் மாத்தாப்ல இவர் கரெக்டா கருங்காலிய பிடிச்சிட்டு வந்துடுறாப்புல வந்து அதை முதியவர் பாராட்டினார் பிராமணம் முதியவர் பாராட்டினார் இவர் ஆறு ஸ்டாலின் இருபத்தைந்து வயது இளைஞரா அவருக்கு இளைஞர்தே என் மகனுக்கு அறுபது வயசு ஆச்சு இன்னும் இளைஞர் இப்போ இப்பத்தையா இருக்காப்ல ஆனா ஸ்டாலினாவது உழைச்சி முதலமைச்சர் எந்த வித வேலையும் செய்யாம உதயநிதி வந்து அமைச்சர் ஆகிட்டார் இவரு கதை நம்மளும் உரிமைக்காக நான் உரிமைக்காக போராடுறீங்க திமுக குடும்ப உரிமைக்காக திமுக குடும்ப சொத்துக்காக எல்லாத்துக்கும் திமுக நீங்கதான் இப்ப போராடுறீங்க அதில் மாற்று கருத்து இல்லை இந்துக்களுக்கு உரிமையும் மனிதர்களா மனிதர்கள வாழ வச்சு சொல்கிற உலகத்தவே ஆண்டவங்கடா ராஜேந்திர ராஜேந்திர சோழையாறு ராஜராஜ சோழையாரு கடாரம் கொண்டானாரு இவர் பாண்டியமனையாரு சேரமனையாரு எல்லாம் வந்து நாங்களாக ஒன்றும் தெரியாத க கப்பிய நீங்கள் வந்ததே வந்து எல்லாம் எங்களை மனிதர்லாம் மாத்தினீங்க உலகத்துக்கே வந்து பண்பாட்டையும் நாகரீகத்தையும் சொல்லி கொடுத்த தமிழ் சமூகத்தை இதை விட கேவலமாக வந்து டி கேசி திமுக ஊபி எனக்கா டி கே இளங்கோ கணக்கா யாரும் அசிங்கப்படுத்த முடியாது நம்ம நாசையாக வந்து நம்ம ஓட்டை போட்டால் இப்படித்தையும் பேசுவார்கள் தமிழை போற்றி